நான் வந்தது கூட தெரியாம என்ன யோசிச்சிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. போய் சொல்லாத. ஓ மூஞ்சிலே வேற என்ன யோசிச்சிட்டு இருக்க? ஆ ஒண்ணும் இல்ல. இப்பதான் போய் சொல்லாதன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் என்ன பாத்துக்கத? என்ன யோசிச்சிட்டு இருக்க? இதான் என் ஆஃபீஸில் ஒரு லாங் டைம் க்ரஷ் இருக்கு இல்லையா, அதுக்கு அதுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன் ஆனால் அக்செப்ட் பண்ணிக்கல. லாங் டைம் க்ரஷ்? எஸ். ஒரு கிழமை, ஒன் வீக். லாங் டைம் நாள் கணக்கில் தான் இருக்கும். சரி, எப்போ ப்ரப்போஸ் பண்ண? நேற்று நைட் தான். நேற்று நைட்டா? எப்படி ப்ரப்போஸ் பண்ண? இந்த இன்ஸ்டாகிராம் இருக்கு இல்லையா? ஆமாம் இருக்கு. அதில் போயிட்டு போயிட்டு இன்பாக்ஸில் இன்பாக்ஸில் அந்த டெட்டி பேர் போட்ட ஃபோட்டோவில் ஐ லவ் யூ போட்டிருக்கேன் அந்த ஃபோட்டோவை அனுப்பிவிட்டேன். சரி அனுப்பு. அந்த கேர்ள் அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணா? யூ கான்ட் ரிப்ளை டு திஸ் கன்வர்சேஷன், லேர்ன் மூ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு. ஒரு பொண்ணுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணால் பிளாக் பண்ணாமல் வந்து பேசிட்டா இருப்பா? முதல்ல ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறப்போ அதுக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கொள்ளும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? என்ன பண்ணணும்? ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்டுருக்கோம். கேட்டியா? வா, ஒரு பொண்ணுக்கு நம்ம எப்படி இருந்தால் பிடிக்கும், எப்படி ப்ரப்போஸ் பண்ணால் பிடிக்கும்னு நான் உனக்கு சொல்லுவேன். ஓகே. வந்தோடனே உட்காந்துரு பாத்தியா? சரி, சோகமா இருக்க விட்டுரும் சொல்லு. ஆமா, அந்த பொண்ணு மேல உனக்கு க்ரஷ் இருந்தது, நீ எப்படி அவட்ட வெளிக்காட்டு? வெளிக்காட்ட ஒண்ணும் இல்ல, ஆபீஸ்ல அந்த புள்ள பாக்குற டைம்ல நான் பார்க்க மாட்டேன், அது பார்க்காத டைம்ல நான் பார்ப்பேன். அண்ட் இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு ஸ்டோரிஸ் எல்லாம் லைக் பண்ணிட்டு வருவேன். பழைய போட்டோஸ் எல்லாம் தேடி, அவட பழைய ஸ்கூல் கால போட்டோ எல்லாம் தேடி லைக் பண்ணிட்டு வருவேன். வேற அவ பஞ்ச் பண்ண போக்குள்ள கிட்ட நின்றுப்பேன். அந்த மாதிரி தான். இவ்வளவுதான். சரி, ஏதோ பண்ணிருக்க, ஆனா எல்லாம் உருப்படிலாம் பண்ணிருக்கேன் மட்டும் தெரியுது. ஒரு கேர்ளுக்கு எங்கட மேல க்ரஷ் இருக்குண்டா, அதை எப்படி அவங்க வெளிக்காட்டுவாங்கன்னு சொல்லுங்க. நாங்க எப்படி வெளிக்காட்டுவோம் அப்படின்னா, சேம் தான், ஸ்டோரிஸ் போயிட்டு லைக் பண்ணுவோம், போட்டோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுவோம். அவங்க போட்டோஸ்க்காக கமெண்ட் போட்டிருப்பாங்க தெரியுமா, அதெல்லாம் போயிட்டு நோண்டி நோண்டி பார்ப்போம். அது மட்டும் பார்க்க மாட்டோம், ஃபோட்டோஸில் போட்டிருக்க கமெண்ட்ல இருக்கும் ப்ரொஃபைல் தெரியுமா, அந்த ப்ரொஃபைலுக்கும் போயிட்டு அங்கே நீங்கள் என்ன கமெண்ட் போட்டிருக்கீங்கன்னு பார்ப்போம். அப்புறம் உங்களை பார்க்குறப்பெல்லாம் கொஞ்சம் சைல்டிஷாக நடந்து கொள்ற மாதிரி பண்ணுவோம், உங்ககிட்ட மட்டும் தான் சைல்டிஷாக இருக்கும். வேற சாப்பிட்றப்ப சாப்பிட்டீங்களான்னு கேட்போம், சாப்பிட்டுட்டு தான் இருப்பீங்க அதனால கேட்போம். அந்த மாதிரி நைட்டுக்கு நீங்கள் தூங்கிட்டு இருக்கப்ப மெசேஜ் போட்டு பார்ப்போம், ஆன்லைனில் இருக்கீங்களா ஆஃப்லைனில் இருக்கீங்களா. அதுக்கப்புறமா நிறைய ஸ்டாக் பண்ணுவோம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அது மட்டும் கிடையாது, ஒரு ஸ்னாப் ஷாட் வரைக்கும் நாங்கள் வாட்ச் பண்ணிட்டுருக்கோம். நான் ஸ்டெப்னட்டே யூஸ் பண்ணுறது இல்லை. அப்படின்னா வாட்ஸ்அப் வாட்ச் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி நிறைய பண்ணுவோம். சரி, அப்போ எப்படி நாங்கள் எப்படி இருந்தால் தான் வந்து கேர்ள்ஸுக்கு பிடிக்கும், பொண்ணுங்களுக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும்னா? இப்போ நீ அந்த பொண்ணுக்கிட்ட என்னைக்கா சொல்லியிருக்கியா அழகாக இருக்கான்னு? இல்லை, செருப்பால் அடிப்பான்னு பையன் சொல்லணும், ஆனால் அவட அப்பியரன்ஸ் வச்சு சொல்லக்கூடாது, அவட மனசை பற்றி நீ பேசணும். ஏய், நீ இப்படி பண்ண, அது நல்லா இருக்கு, அந்த அச்சீவ்மெண்ட் நீ செம்மையாக பண்ணியிருந்த அப்படின்னு சொல்லணும். அதோட அந்த பொண்ணு பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களை நீ என்கரேஜ் பண்ணணும். கூடுதலாக அவங்க பர்சனாலிட்டி பற்றி தான் நீ பேசணுமே தவிர அப்பியரன்ஸ் பற்றி பேசக்கூடாது. ஓ, அந்த மாதிரி. வேற குட்டி குட்டியாக கிஃப்ட் பண்ணால் எங்களுக்கு பிடிக்கும், சாக்லேட்ஸ் பிடிக்கும். குறிப்பாக அந்த பொண்ணுக்கு பீரியட்ஸ் வர டைமில் ரொம்ப டல்லாக மூட் ஸ்விங்ஸில் இருப்பாள், அப்போ நீ ஏதாவது குட்டியாக வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கெல்லாம் முதல்ல அந்த பிள்ளை எங்களுக்கு ஓகே சொல்லணுமே. ஏன் ஓகே சொல்லணும்? ஒரு பொண்ணு பீரியட்ஸில் இருக்கானா, அவட மூட் ஸ்விங்ஸ் வச்சு நீ கண்டுபிடிச்சிடலாம். நார்மலாக உனையே போடான்னு சொல்கிறவ, பீரியட்ஸில் இருக்கப்ப நீ போயிட்டு நின்னாலே போடான்னு சொல்லுவான். அந்த மாதிரி. சரி, அதெல்லாம் செட் ஆனதுக்கு அப்புறம் நான் கேட்டுக்கிறேன். ஓகே, நீ அப்போ எங்களோட பர்சனல் அப்பியரன்ஸ் என்ன மாதிரி இருக்கணும், எங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலோ இல்லாட்டி எங்களோட தாடி ஸ்டைலோ இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி ஏதாவது ஐடியா தந்தால் நான் நாளைக்கு ஜூம் பண்ணிட்டு போவேன் என் ஆஃபீஸுக்கு. அது ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். சில பொண்ணுங்களுக்கு தாடி வச்சிருந்தா பிடிக்கும், சில பொண்ணுங்களுக்கு தாடி வச்சிருந்தா பிடிக்காது, சில பொண்ணுங்களுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணால் பிடிக்கும், சில பொண்ணுங்களுக்கு ரவுடி மாதிரி ட்ரெஸ் பண்ணால் தான் பிடிக்கும். ஸோ ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கு ஏற்ற மாதிரி அது வித்தியாசப்படும். ஃபஸ்ட் ஓவால் என்ன கேட்டகரி அப்படின்றத நீ கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்க நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணணும்? ஆனால் அதுக்கு முதல்ல நீ அந்த பொண்ணோட ஃபஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகணும். ஓகே, ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் ஒரு பொண்ணு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவா. இந்த ஃப்ரெண்ட் ஆகிறது எப்படின்ற ஏதாவது ஒரு டிப்ஸ் தரேமா? அது முடியாதா? ஆ, இட்ஸ் ஓகே, விடு, நானே பாத்துக்கறேன். நீங்க ரெண்டு பேரும் ஆபீஸ் மேட் தானே? ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இல்லாடி ப்ராஜெக்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யற மாதிரி செட் பண்ணிக்கோ. அப்புறம் என்ன கதைக்கிறதுக்கு நிறைய இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம். ஓகே, ட்ரை பண்ணுறேன்.
இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வரும் தானேமா, அப்போ போய்ட்டு அவட்ட ட்ரீட் கேளு, இல்லாட்டி நீ ட்ரீட் கொடு, இப்படி ஏதாவது பண்ணி வேணா ஃப்ரெண்ட் ஆகலாம், இல்லாட்டி நார்மலாக போயிட்டு விசாரிக்கிறது எப்படி போகுது வேலைலாம் வா என்ன மாதிரி அப்படின்ற மாதிரி செய்யலாம். இல்லாட்டி அவள் ஏதாவது அச்சீவ் பண்ணுறப்ப நீ போயிட்டு அவளுக்கு விஷ் பண்ணி ஃப்ரெண்ட் ஆகலாம். சரி சரி, ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் நீ என்ன கேட்ப போயிட்டு? என்ன கேட்குறது? அவட்ட டிரெக்டாக போயிட்டு நீ கேட்கக்கூடாது உனக்கு ஒரு பையன் எப்படின்னா பிடிக்கணும், உன் லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும், எப்படி உனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்னு எதிர்பார்க்குறேன்னு கேட்கணும். ஓகே, அப்போ தான் நிறைய விஷயங்கள் சொல்லுவாள். நீ டிரெக்டாக போயிட்டு சொன்னா கண்டுபிடிச்சிடுவான் நீ அவளுக்காக தான் கேட்குற. சரி, எனக்கும் ஒரு க்ரஷ் இருக்கு. சரி சரி, நீ எனக்கு சொல்லலை, நானும் உனக்கு சொல்லலை, அதனால நாங்கள் அப்படி சமன் ஆகிட்டோம். ஓகே, ஆனால் அந்த க்ரஷ்ஷை எப்படி பிக்கப் பண்ணுறேன்னா தெரியல. ஆமாம், அதனால அதனால பையனுக்கு காதுக்கு ஜிமிக்கி போட்டால் கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, சாரி பாய்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா, காதில் ஜிமிக்கி போட்டால், ஐ மீன் மாடர்ன் ட்ரெஸ்ஸோ இல்லாட்டி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸோ ஜிமிக்கி போட்டால் ஒரு க்யூட்னஸ் இருக்கும், ஒரு சாம் லுக்ன்றதுனால அதை பார்த்துட்டு பாய்ஸ் அந்த ஜிமிக்கக்காகவே வருவாங்க. அப்போ அதுவும் செட் ஆகாது. சரி, ஏன் ஜிமிக்கி போட மாட்டேயா? இது போடுறதே பெரிய விஷயம், நீ வேற. சரி, அடுத்தது சொல். வேற பார்த்தது பழகினதுக்கு அப்புறம் கேர்ள்ஸ் பாய்ஸுக்கு வந்து இந்த எல்லாரும் சொல்லுவாங்க வெள்ளையாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் இல்லை. பாய்ஸ் வந்து எதிர்பார்க்கறது எப்போவுமே ஒரு நல்ல மனசு, உண்மையான ஒரு தூய்மையான உள்ளத்தை மட்டும்தான் வந்து பாய்ஸ் எதிர்பார்ப்பாங்க. இதை நான் நம்பலாமா? சரியா, பாய்ஸ் வந்து கட்டாயமாக வந்து உண்மையாக இருக்கிறத தான் எதிர்பார்ப்பாங்க, ஏமாற்றக்கூடாது, நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. இதெல்லாம் லவ் பண்ணதுக்கு அப்புறம் நான் எப்படி கரெக்ட் பண்ணலாம்னு கேட்குறேன். ஓகே ஓகே, கரெக்ட் பண்ணுறதே இப்படி தான். ஸோ நான் சொன்ன ஃபஸ்ட் வந்து இந்த ஜிமிக்கி ட்ரை பண்ணி பாரு, கண்டிப்பாக அவன் விழுந்துருவான். கொஞ்சம் டவுட் தான், பரவாயில்ல பார்க்கலாம். சரியா, அண்ட் அதுக்கு பிறகு எப்போவுமே வந்து பாய்ஸோடலாம் நிறைய பேசுகிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸை வந்து வச்சுக்கக்கூடாது. எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பூராவே பாய்ஸில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தானே. அப்படியா, அப்படி என்ன பண்ணுங்க? அப்போ அதுவும் இல்லை, முக்கியமாக பாய் பெஸ்டிஸ் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இல்லை, பாய் பெஸ்டி இருக்கிற கேர்ள்ஸை வந்து பாய்ஸுக்கு பிடிக்காது. அந்த ஒரு ரூட் கிளியரா இருக்கு. வேற மத்தது, தங்கச்சி இருக்கிற கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பை ஒன் கெட் ஒன்? இல்ல இல்ல, சும்மா நான் ஒரு டிப்ஸ்க்கு சொன்னேன். அதுக்காக சொன்னியா? ஓ, அது கொண்டு வர முடியாது இல்லையா, இட்ஸ் டூ லேட். சோ மத்தது அண்ட் எல்லா விஷயத்துலையுமே பொதுவாக வந்து இந்த குக்கிங் அந்த மாதிரி எல்லாம் தாண்டி நல்லா சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிற உமனை வந்து பெண்கள் ஆண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சொன்ன பார்த்தியா, இது வேணா எனக்கு கரெக்ட் ஆகும். குக்கிங் எல்லாம் தாண்டி இல்லை இல்லை, குக் பண்ணுற கேர்ள்ஸை ரொம்ப பிடிக்கும், பட் அதை தாண்டி நல்ல லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக மல்டி டாஸ்க்னு சொல்லுவாங்க. நீங்கள் குக்கும் பண்ணிவிட்டு ஆஃபீஸுக்கும் போயிட்டு அந்த மாதிரி செய்கிற கேர்ள்ஸை வந்து பாய்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ கண்டிப்பாக எனக்குமே செட் ஆக மாட்டான்ற கேட்ட தாச்ச. சரி, அதான் விட அவனுக்கு என்னைய பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அது வந்து அவன் இன்ஸ்டா ப்ரொஃபைல வச்சே கண்டுபிடிக்கலாம். அது எப்படி? அவன் இன்ஸ்டா ப்ரொஃபைல் வச்சு, அவன் இன்ஸ்டா ப்ரொஃபைல்ல சிங்கிள் போட்டிரானா டபுள்னு போட்டிரானானு சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்ட்க்கு அப்படி போட்டிருந்தா என்ன பிடிக்கும்னு அர்த்தமா? ஆ, அப்படி போட்டா நாங்க ட்ரை பண்ணலாம்னு அர்த்தம். அவன் எதுவே போடாம போட்டிருந்தா? போடாம போட்டிருந்தா அவனுக்கு இப்போதைக்கு இன்ட்ரஸ்ட் இல்லன்னு அர்த்தம். ஓ, அப்படி. சரி, அவனுக்கு கரெக்ட் பண்ண வைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஐ மீன், எப்படி இன்ட்ரெஸ்ட் வர்றதுன்றதுக்கு, நீ எப்போவுமே வந்து அவன் போகிறான்னு சொன்னால், தண்ணி பிடிக்க போகிறான், வாஷ்ரூம் போகிறான்னு சொன்னால், அவனுக்கு பின்னாலே நீ போகணும். அப்படியெல்லாம் போகிறான்னு சொன்னால், ஓ இந்த பிள்ளை என்ன பார்க்குது, ஐயோ நாங்கள் கேர்ள்ஸை கரெக்ட் வாஷ்ரூம் மென் வாஷ்ரூம்க்கு நான் போக முடியும், வாசல் வரைக்கும் போயிட்டு திரும்பி வா, வாசல் வரைக்கும் போயிட்டு வழி அனுப்புறேன் நானே. சரி, நீ சொல்லு. அது மட்டும் இல்லாமல் நீ கேர்ள்ஸை கரெக்ட் பண்ணுறது தான் கஷ்டம் தெரியுமா, பட் பாய்ஸை கரெக்ட் பண்ண வேண்டாம், சும்மா பார்த்தாலே போதும். அப்படியே எங்கே அந்த பார்வையை கொஞ்சம் பார்ப்போம். அப்படி பார்த்தாலே போதும், அவங்கெல்லாம் அப்படியே பின்னால் வந்துடுவாங்க. நீ ஒரு நாள் பின்னால் போனால் டெய்லி அவங்க பின்னால் வருவாங்க. இதுதான் பாய்ஸ், நாங்கள் வந்து கேர்ள்ஸ் அலைய விடுறாக்கள் இல்லை. ஓ, நீங்கள் இதை நீங்கள் நாங்கள் நம்பணும். அஃப்கோர்ஸ் அஃப்கோர்ஸ். ஓ சாரி சார், இந்த காகம் கூட கத்துது. இங்கே பள்ளி இல்லை, சூரிய வம்சம் நீ இருக்கீங்க. ஓகே, அடுத்த கேள்வியே கேளு. அடுத்த கேள்வி என்ன? க்ரஷ் வர வைக்கிறதும் ஓகே, அவனை பிடிக்க வைக்கிறதும் ஓகே,
அவனுக்கு என்ன மாதிரி gift பண்ணா பிடிக்கும்? gift எங்களுக்கு உண்மையாவே முந்தையெல்லாம் வந்து இந்த எக்கனாமிக்கல் கிரைசிஸ்க்கு முந்தி வாட்ச் கிஃப்ட் பண்ணுங்க, ஷூஸ் கிஃப்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். பட் இப்போ பாய்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறது வெரி ஈஸி. கேஸ் நிறைச்சு கொடுத்தாலே போதும். இதோ பிரச்சனை தானே. அது மட்டும் இல்லை, முட்டை விற்கிற வேலைக்கு முட்டை கூட கிஃப்ட் பண்ணலாம், சீனி கிஃப்ட் பண்ணலாம், அரிசி கிஃப்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி காலத்தில் முந்திதான் பாய்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி அப்படி இப்படி ரேப் பண்ணி அந்த கிஃப்ட் இந்த கிஃப்ட் வாட்சஸ் அது இது. பட் இந்த மாதிரி இப்போ சிம்பிளாகவே கிஃப்ட், நீ ஒருவேளை சாப்பாடு கொடுத்தா கூட பாய்ஸ் பின்னால் வந்துடுவாங்க. அந்த மாதிரி நிலைமையில நாடு இருக்கு. நாடு இருக்கா, நீ இருக்கியா? நானும் என்னுடைய நாடும் நம்முடைய நாடு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணு. நீ வந்து சாக்லேட் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு கிலோ அரிசி வாங்கி கொடு, அப்படின்னால வந்துடுவாங்க. எப்படியுமே சாக்லேட்டும் அந்த வேலையில் தான் விற்கிறாங்க, அது வேறு விஷயம். சரி, இப்போ நாம் இன்றைக்கி நிறைய டாபிக்ஸ் எடுத்துட்டோம். நாளைக்கு நீ இப்போ என்ன ட்ரெஸ் பண்ணி போயிட்டு அவளை இம்ப்ரெஸ் பண்ண போகிற? என்னது வழக்கம் போல இந்த கருப்பு ட்ரெஸ் தான். கழுவ மாட்டேல இதை? இல்லை, நான் டெனிம் வந்து நான் கழுவுறதே இல்லை, ஷர்ட்டை வந்து நான் அடிக்கடி கழுவுவேன். சரி, நாளைக்கு போயிட்டு நீ அவளுக்கு குட்டியாக ஏதாவது ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணு. சாப்பாடு ஐட்டம் சைவ கடையில் உளுந்து வடை வாங்கி கொடுக்குவா? பிரச்சனையே கிடையாது, வாங்கி கொடுத்து ஃபஸ்ட்டு பேச ட்ரை பண்ணு. கண்டிப்பாக அந்த இதுலயே கன்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகி ஃப்ரெண்ட் ஆகிடலாம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி லைஃப் பண்ணது எப்படி வேணும் அது இதுன்னு சொல்லிட்டு உனக்கு உருட்ட சொல்லியா தரணும். அப்ப நாளைக்கு போயிட்டு நீ சக்சஸ் பண்ணிடுவ பார்க்கலாம். இதுக்கு போயிட்டு மூஞ்சலா தொங்க போட்டு இருந்த பாரு. இந்த மாதிரி உங்களுக்குமே உங்களோட ரிலேஷன்ஷிப் கிரஷ் இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு, இருங்க இருங்க கமெண்ட் பண்ணு. இருந்துச்சுன்னா அவங்களே கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்க வாங்க. ஓகே, கமெண்ட் பண்ணுங்க, எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாடா.